Hello guys, welcome to Tricky Wazir. In the video, 6th standard, Samachir Pudhiya Baadabuthakathil ull, Paruvam 1, Seyyul Pahudhi Muluvadum vandhu, line by line questions paakaporoum. Idhu TNPSC Group 4 exam prepare pandrongalukku romba useful aarukkoum. Indha video last varaiyum paarenga, indha video useful aarundhadhu na like pannunga, share pannunga, marakkama nama channel subscribe pannunga, vaanga video kulla pogalam. Video full ah vandhu, Seyyul Pahudhi mattum vandhu idam petrirukkoum, Paruvam 1 Muluvadum. Iyal 1, Inba Tamil, Tamilukkum Amudendra Peer, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதிதாசன். தமிழை அமுது, நிலவு, மனம் என்றெல்லாம் புகழ்ந்து பாடியவர் யார்? தமிழை அமுது, நிலவு, மனம் என்றெல்லாம் புகழ்ந்து பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். நிருமித்த என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் உருவாக்கிய. நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. விளைவு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வளர்ச்சி. விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி. சமூகம் என்பதன் பொருள் என்ன? சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு. அசதி என்பதன் பொருள் என்ன? அசதி என்பதன் பொருள் சோர்வு. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் பாரதியார். பாரதிதாசன் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதியார். பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தன் கவிதைகளில் பாடுபொருளாக வைத்து பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தன் கவிதைகளில் பாடுபொருளாக வைத்து பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன். இன்பத்தமிழ் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? இன்பத்தமிழ் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பாரதிதாசன் கவிதைகள். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் எனும் வரிகளின் ஆசிரியர் யார்? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனும் எனக்கும் எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காசி ஆனந்தன். புக் பேக் க்வெஸ்சன்ஸ். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஆன்சர் சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர். விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு இதற்கான விடை விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்தது தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்னும் வரிகளின் ஆசிரியர் யார்? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கடல்கோள். ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள். மேதினி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் உலகம். ஊழி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் உள்ளத்தின் அறியாமை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் பாவலரேறு. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் யார்? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எவை? ஆன்சர் தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார்.
கனிச்சார் என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சார் என்னும் நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. புக் பேக் க்வெஸ்சன்ஸ். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி என்பதன் பொருள் உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது, அதுதான் மேதினி. அங்கே ஆப்ஷனில் மேதினி கொடுத்துருந்தாங்க, அதனால். செந்தமிழ் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டுக்கூட்டல் இருக்கும், சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை, சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. அடுத்தது இயல் 2, சிலப்பதிகாரம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது? சிலப்பதிகாரம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது? சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்கொடை என்னும் பாடல் வரிகளின் இடம்பெற்ற நூல் எது? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்கொடை என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். திங்கள் என்பதன் பொருள் என்ன? நிலவு. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் என்ன? மகரந்தம். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் என்ன? மலர்தல். அலர் என்பதன் பொருள் மலர்தல். திகிரி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆணை சக்கரம். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில். மேரு என்பதன் பொருள் என்ன? இமயமலை. மேரு என்பதன் பொருள் இமயமலை. நாமநீர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் அச்சம் தரும் கடல். நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். அழி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கருணை. அழி என்பதன் பொருள் கருணை. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேரமன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறும் நூல் எது? இளங்கோவடிகள் சேரமன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகார பதிகம். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேரமன்னர் மரபை சேர்ந்தவர். சேரமரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகளின் காலம் என்ன? இளங்கோவடிகளின் காலம் கிபி 2 நூற்றாண்டு. இளங்கோவடிகளின் காலம் கிபி 2 நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் எவ்வகை காப்பியம்? ஐம்பெருங்காப்பியம். சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? சிலப்பதிகாரம். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். புக் பேக் க்வெஸ்சன்ஸ். கழுத்தில் சூடுவது டேஷ் தார், மாலை. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர், சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அழிப்போல், சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அவன் அழிப்போல். இயல் 2, காணி நிலம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் ஆன்சர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார். காணி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நில அளவை குறிக்கும் சொல். காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 20 நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். 20 நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் யார்?
பாரதியார். இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் பாரதியார். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் யார்? ஆன்சர், எட்டயபுர மன்னர். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் எட்டயபுர மன்னர். பின்வரும் கூற்றுக்கு உரியவர் யார்? தன் கவிதைகள் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர், நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார்? அவர் பாரதியார். பின்வரும் கூற்றுக்கு உரியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை படைத்தவர் யார்? ஆன்சர், பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை படைத்தவர் பாரதியார். காணி நிலம் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? காணி நிலம் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் பாரதியார் கவிதைகள். புக் பேக் க்வெஸ்சன். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட பொறுத்துக விடை முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். எல் இரண்டு, திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமையும் நூல்கள் எவை? அறநூல்கள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமையும் நூல்கள் எவை? அறநூல்கள். உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? திருக்குறள். உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? திருக்குறள். ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? திருக்குறள். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புலவர் யார்? இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புலவர் திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களை சில கூறுக. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? மூன்று பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? மூன்று பிரிவுகள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் திருமந்திரம் அல்லது திருக்குறள் ஒன்று எது? திருக்குறள். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 133 அதிகாரம். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 133 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறள் மொத்தம் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது? 1330 குறட்பாக்களை. திருக்குறள் மொத்தம் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது? 1330 குறட்பாக்களை. வாயுரை வாழ்த்து என்னும் சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது? திருக்குறள். வாயுரை வாழ்த்து என்னும் சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது? திருக்குறள். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை எனும் சிறந்து விளங்கும் திருக்குறளின் ஆசிரியர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் சிறந்து விளங்கும் திருக்குறளின் ஆசிரியர் யார்? திருவள்ளுவர். நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் எது? நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் எது? ஆன்சர், திருக்குறள். புக் பேக் க்வெஸ்சன்ஸ். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது இது? அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்தது இயல் மூன்று, அறிவியல் ஆத்திச்சுடி. அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சுடி. ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார்? ஔவையார். ஆத்திச்சுடியின் ஆசிரியர் ஔவையார். புதிய ஆத்திச்சுடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார்? பாரதியார். புதிய ஆத்திச்சுடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் பாரதியார். அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? நெல்லை சூமுத்து. அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? நெல்லை சூமுத்து. என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அறிவியல் ஆத்திச்சுடி. என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அறிவியல் ஆத்திச்சுடி. இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை. இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. ஔடதம் என்பதன் பொருள் என்ன? மருந்து. ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர், நெல்லை சூமுத்து.
தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேது அப்துல் கலாம் அவர்கள் பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து எத்துறையை சேர்ந்தவர்? நெல்லை சு முத்து எத்துறையை சேர்ந்தவர்? ஆன்சர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் யார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் யார்? ஆன்சர் நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து எத்தனை நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்? ஆன்சர் 80க்கும் மேற்பட்ட. நெல்லை சு முத்து எத்தனை நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்? 80க்கும் மேற்பட்ட. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்தவர் யார்? நெல்லை சு முத்து. புக் பேக் க்வெஸ்சன். உடல் நோய்க்கு டேஷ் தேவை, ஔடதம் மருந்து தேவை. உடல் நோய்க்கு டேஷ் தேவை, ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஷ் விளையாட வேண்டும், ஒருமித்து விளையாட வேண்டும். நண்பர்களுடன் ஒருமித்து விளையாட வேண்டும், ஒன்றுபட்டு பொருள். ஔடதம் என்பதன் பொருள் மருந்து, ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. அதில் ஆப்ஷனில் ஔடதம் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி ஒருமித்து கொடுத்துருந்தாங்க. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி சொல்லை பெருத்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று. ஏன் கூட்டல் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் பொறுத்துக அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. இதற்கான பதிலை பார்க்கலாம். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு, ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு, ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு, உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அடுத்தது இயல் மூன்று, அறிவியலால் ஆழ்வோம். மனிதன் நகலாக எந்திர மனிதனை படைத்தவர் யார்? ஆன்சர் மனிதர். மனிதனின் நகலாக எந்திர மனிதனை படைத்தவர் மனிதர். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டுதெளிவோம் எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். வானை அளப்போம், கடன் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். ஆழக்கடல் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி, விண் கூட்டல் வெளி. நீளம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். நீளம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். இந்த வீடியோவில் வந்து 124 வினாக்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்றில் இருக்கிற செய்யுள் முழுவதும் இதில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.